வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் ரவுண்ட் 2 டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 2 என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்வளோ பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க, எவ்வளோ சீட்ஸ் வந்து இப்போ அலாட் ஆகியிருக்கு, இது பற்றின தகவல்கள் வந்து நம்ம உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் வந்து சீட்ஸு ஃபில் ஆச்சு. டாப் ரேங்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 170 கட் ஆஃப் மார்க்லேருந்து 177 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. 22,000 மேற்பட்ட மாணவர்கள் பங்கெடுத்துக்கிட்டதில் கிட்டத்தட்ட ஒரு 15,000 மாணவர்களுக்கு தான் வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆச்சு. ஆனால் ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரோட ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 பாதி அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரவுண்ட் 2 எப்போவுமே 30,000 பேர் இருப்பாங்க, ரவுண்ட் 3 45,000 பேர் 75,000 பேர் வருவாங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா அதை ஃபஸ்ட் ரவுண்டில் பாதி கொடுத்துட்டு கொஞ்சத்தை கொடுத்துட்டு மீதி செகண்ட் ரவுண்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. 64,000 மேற்பட்ட மாணவர்கள் வந்து ரவுண்ட் 2 ஆல்ரெடி எலிஜிபிள் ஆகியிருந்தாங்க. அந்த 22,000 போக பார்த்திங்கன்னா 64,000 பேர் வந்து எலிஜிபிள் ஆகியிருந்தாங்க. பட் ரவுண்ட் 1 நிறைய பேர் நாட் அலாட்டட் வாங்கியிருந்தாங்க, ப்ராப்பரான சாய்ஸ் ஃபில் பண்ணதுனால அவங்களிலேருந்து 6,783 பேர் வந்து ரவுண்ட் 2 பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட 71,000 பேர் வந்து ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகியிருந்தாங்க. பட் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ பேர் எலிஜிபிள் ஆகியிருந்தாலும் எல்லோரும் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் 176.99 142 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தாங்க. அதில் 49,719 பேர் மட்டும்தான், கிட்டத்தட்ட 71,000 பேர் இந்த எண் மாணவர்கள் வந்து எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங்கில் பங்கெடுத்துக்கல. 49,000 பேர் தான் வந்து 49,719 பேர் தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கலந்துக்கிட்டாங்க. இதுலேயும் எல்லாத்துக்குமே சீட் அலாட் ஆகலை, 45,816 பேர்த்துக்கு தான் சீட் அலாட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ இந்த சீட் அலாட் ஆகியிருக்கிற 45,816 பேர்த்துக்கு வரக்கூடிய சனிக்கிழமை 19ஆம் தேதி 5 மணி வரைக்கும் அவங்க போய் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கும் அல்லது டிஎஃப்சியில் போய் அவங்க ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே எவ்வளோ பேர் போகிறாங்க, போகாமல் இருக்காங்க, பிடிச்ச காலேஜ் வந்திருக்கிற காலேஜ் பிடிக்கல, வந்திருக்கிற பிரான்ச் எனக்கு பிடிக்கல, அதனால் அடுத்த ரவுண்டுக்கு போகட்டா அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட சந்தேகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சந்தேகம் நிறையா வந்திருக்கு. எனக்கு பிடிக்காத காலேஜ் வந்துருச்சு, எனக்கு பிடிக்காத கோர்ஸ் வந்துருச்சு, அப்வேர்டில் ஒரு வேளை அப்படி வந்துட்டா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகங்களோடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 45,816 ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஸோ நமக்கு 22ஆம் தேதி காலையில் அப்வேர்ட் மூமெண்ட்டோட ஃபைனல் ரிசல்ட் வரும்போது எவ்வளோ பேர் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் வந்து போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அப்வேர்டு கிடச்சவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க, சாரி அப்வேர்டு மூமெண்ட் எத்தனை பேர்த்துக்கு கிடச்சிருக்கு, அதே போல் காலேஜ் போனவங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கிளியராக தெரிய வந்துடும். ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ரவுண்டில் 15,000 பேர் வந்து கலந்துக்கிட்டு செலக்ட் ஆகி காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 45,000 பேருமே போனாலும் கூட 60,000 பேர் தான். ஸோ கிட்டத்தட்ட 100,000 சீட் வந்து வேக்கண்ட் இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது, காலேஜஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. ரவுண்ட் 3 நம்மளோட கைட்லைன் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.